ഭൂം തത്പുരുഷാജ വിത്മകെ ബക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശ്രോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരുക്കര സനിയ പേക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இப்போ கடந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆகாதா அதுவும் பெண்களுக்கு நட்சத்திரம் மூலமாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிறது வந்து தடை ஏற்படுது அப்படிங்கிறத விட திருமணம் பண்ணுவதற்கே பயம் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு பொரு பொதுவான விதியாக இருந்துகிட்ருக்குது எல்லோருக்குமே உண்டான ஒரு சின்ன பயமாக வந்துட்டுருக்குது அதை பற்றி விரிவாக பார்க்க இருந்துகிட்ருக்குறோம் அதற்கு முன்னாடி கடந்த நிகழ்ச்சியில் ராகு பகவானுடைய ராகு கேது தோஷம் வந்தது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாங்கிற விஷயத்தை விரிவாக சொல்லியிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் கேட்குறது ராகு பகவானுடைய கோயிலுக்கு போகும்பொழுது எந்த மாதிரி வஸ்திரம் அணிஞ்சிட்டு போகலாங்கிற விஷயத்தை கேட்டிருந்தீங்க பொதுவாகவே ராகு கேது பரிகாரத்துக்காக நீங்கள் எந்த சன்னதிக்கு போனாலும் திருக்காலகஸ்தி போனாலும் சரி அல்லது கீழ்பெருப்பள்ளம் போனாலும் சரி எங்கே போனாலும் இந்த ராகு கேது பகவான் அம்மனுக்குண்டான தோசை நிவர்த்தி பண்ணும் பொழுது சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் துர்க்கை அம்மனுக்கு லெமன் விளக்கு எலுமச்சம்பள தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரத்தில் வந்து பல வர்ணம் இருக்கிறது நல்லது குறிப்பாக வெண்மை அப்படிங்கிறது அல்லது வந்து கருப்பு அப்படிங்கிறது அல்லது வந்து பச்சை அப்படிங்கிற கிரீன் அப்படிங்கிறது இந்த மாதிரி இல்லாமல் பல கலர்கள் பல வர்ணங்களில் வந்து கலந்திருக்கக்கூடிய மிக்சைடு கலர் வந்து யூஸ் பண்றது சிறப்பாக இருந்துட்டு விஷயத்தை சாஸ்திர ரீதியாக ராகு பகவானுக்கு உண்டான அமைப்பாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதனால ராகு பகவானுக்கு உண்டான தோசை நிவர்த்தி பண்ணும் பொழுது ராகு பகவானுக்கு உண்டான ராகு கேது பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு கலரில் வஸ்திரம் அணிகிறது அப்படிங்கிறத விட பல வர்ணங்கள் கலந்த வஸ்திரம் அணிகிறது சிறப்பு இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது இந்த மூல நட்சத்திரம் மூலம் அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பயம் இருந்துட்டு இருக்குது பெரியவங்களுக்கு கூட வாழப்போற இளைஞர்கள் அப்படிங்கிறத விட வாழ்ந்து முடிந்த அல்லது வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெரியவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் மூலம் அப்படின்னா ஒரு சின்ன இடர்பாடு வந்துட்டு இருக்குது தன்னுடைய மைண்டில் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை நட்சத்திரம் இருக்கும் பொழுது எதற்காக அதுக்காக மூலம் நட்சத்திரத்தில் போய் பெண் எடுக்கணும் ஏன் தேவையில்லாமல் குடும்பத்துக்கு கெடுதல் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது ரெண்டாவது வந்து ஆண் மூலம் அரசாலுங்கிற ஒரு பழமொழியை நம்பிக்கிட்டு அல்லது பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிற வாழ் அந்த வழக்கமான ஒரு பழமொழியை நம்பிக்கிட்டு நம்ம நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறோம் அதாவது பழமொழி அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்னது சாஸ்திரம் சொன்ன எந்த ஒரு பழமொழியுமே உங்களுக்கு வந்து ஏற்புடையாக தான் இருக்குமே அதை வந்து தவறாக இருந்துகிட்ருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி இருக்கும் பொழுது இந்த சாஸ்திரம் சொன்னது ஆண் மூலம் அரசாலும் சொல்லியிருக்குது பெண் மூலம் நிர்மூலம் சொல்லி சொல்லியிருக்குது சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லியிருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாஸ்திரம் இந்த மாதிரி தான் நமக்கு சாட்டையடியாக சொல்லி வச்சுருக்குது ஆனால் சாஸ்திரம் சொன்ன அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண் மூலம் அரசாலும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறத நமக்கு வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்குது எதனால் ஒரு பெண்ணு வந்து நட்சத்திரம் மூலம் இருந்தது அப்படின்னா மூலம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண் அந்த குடும்பத்துக்கு வந்து மனைவியாகவோ துணவியாகவோ போகும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கஷ்டங்கள் பல்வேறு துயரங்கள் தேவையில்லாத எதிர்ப்புகள் சகோதர சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய சண்டைகள் பங்காளி சண்டைகள் இது எல்லாமே வந்து இது அனைத்தையுமே வந்து இந்த பெண் வந்த யோகத்தின் மூலமாக நிர்மூலமாகக்கூடிய அதாவது அந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய ஆகாத சில விஷயங்களை அல்லது ஆகாத பல எதிர்ப்புக்களை அடியோடு நிர்மூலமாக்கக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணுக்கு வந்து நட்சத்திரம் மூலமா இருந்தது அப்படின்னா பெண்ணுடைய மூலம் ஆகு ஆணுக்கு இருக்கக்கூடிய ஆகாத விஷயங்களை நிர்மூலமாக்கு விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனா நாம நிறைய பேர் வந்து பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னா நமக்கு செல்வம் அழியுது

பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தானே அழைச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த ஆண்மகனை அதாவது பெற்றவங்களோ அல்லது கூட பிறந்த சகோதரரோ அல்லது ஆசிரியரோ இவங்க யாரும் திருத்த முடியாத அந்த ஆண்மகனை ஒரு பெண்ணால் திருத்த முடியும் எப்படி அந்த பெண்ணுக்கு நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா அந்த மூல நட்சத்திரம் உள்ள பொண்ணை அந்த பையனுக்கு திருமணம் பண்ணும் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை நிர்மூலமாக்கக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாருங்க திருமணத்துக்கு முன்னாடி நல்ல இருப்பாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த பையன் நல்ல பையன் பொண்ணு கொடுப்போம் இந்த இந்த குடும்பம் நல்ல நினைச்சு எந்த கெட்ட விளக்கமே இல்லை அதனால் இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்தா நாளைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கு நினைச்சு பெற்றோர்கள் நல்ல பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த கெட்ட விளக்கமே இல்லாத அந்த பையன் வந்து திருமணத்துக்கு அப்புறம் சொல்ல முடியாத சோகத்திற்கு தேவையில்லாத கெட்ட விளக்கங்களுக்கு ஆட்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் அல்லது உங்களுடைய உறவுகள் மத்தியில் நீங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் நிறைய குடும்பங்கள் வந்து பாருங்க ஒரு பையன் வந்து எதுக்குமே ஆகாம வந்துட்டு இருப்பார் இந்த பையன் ஒண்ணுக்குமே ஆக மாட்டாரு படிப்பும் சரியில்லை உத்தியோகம் சரியில்லை நல்ல பழக்க வழக்கமும் இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது இந்த வயசுல உண்டான அந்த ஒரு முன்னேற முன்னேறணுங்கிற ஒரு எண்ணமோ அதற்கு உண்டான துடிப்போ அதற்குண்டான முயற்சியோ எதுவுமே இல்லாம வந்துட்டு இருக்காரு இந்த பையனுக்கு வந்து வெளியில பொண்ணு கேட்டால் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒண்ணுக்குமே ஆகாத அந்த ஆண்மகனை கூட முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய தகுதி இந்த பெண்ணுக்கு இருந்துகிட்ருக்குது எந்த பெண்ணுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் அதனால் மூலம் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்குது மூலம் அப்படிங்கிறது முன்னேற்றக்கூடியது ஆண்களுக்கு அல்லது ஆண் சார்ந்த குடும்பத்து இருக்கக்கூடிய அடிப்படையான துன்பங்களை அடியோடு விளக்கக்கூடிய அமைப்பும் இந்த அடியோடு நிர்மூலமாக்கக்கூடிய அமைப்பும் இந்த நட்சத்திரம் மூலத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதாவது மூலம் நட்சத்திரத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எதனால் சார் நட்சத்திரம் மூலம் அந்த மூலத்துக்கு இவ்வளவு சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லோருமே நட்சத்திரம் மூலம் அப்படின்னா பயப்படும் பொழுது நீங்கள் மூலம் அப்படிங்கிறது சிறப்பு சொல்கிறீங்களே இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டு பார்க்கும் பொழுது அதாவது மலேசியாவில் முன்னணி தமிழ் பத்திரிகை நம்பர் ஒன் தமிழ் பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணிக்கு வந்து நட்சத்திரம் மூலம் தான் அதாவது என்னுடைய எஸ்டேட்டில் உதகமண்டலம் ஊட்டியில் வந்து பணிபுரியக்கூடிய ஒரு மூதாட்டிக்கு வந்து நட்சத்திரம் மூலம் தான் அவங்க திருமணமாகி நாலு குழந்தைகளோட நல்ல முறையில் தான் இருந்துகிட்டு அவங்களுக்கும் சொந்தமாக பூமி இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நட்சத்திரம் மூலம் அப்படிங்கிறதுக்கு எதனால சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியே தனுசு ராசி தான் அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் அதாவது நட்சத்திரம் மூலம் இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ராசி வந்து உறுதியாக தனுசு ராசி தான் ஒருவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு வைங்களே அவர் மூல நட்சத்திரம் மூலமாக இருந்தால் அவருடைய ராசி தனுசு அப்படிங்கிறது ஏறக்குறைய எல்லோருக்குமே தெரியும் அப்போ தனுசுக்கு ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தஜ்ராமூர்த்தின்னு சொல்லுவோம் அந்த குரு பகவான் ஜாதக ரீதியாக சுய ஜரிதை ரீதியாக பால என்ற நூல் சரித்திரத்தின் மூலமாக இந்த குரு பக இந்த குரு பகவானை பற்றி புளிப்பான குருவாணி முதல் கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூல நட்சத்திரத்திற்குண்டான ராசி வந்து தனுசு ராசி ராசி அதாவது தனுசு ராசிக்கு அதி தேவதை வந்து உண்டான ராசி அதிபதி குரு பகவான் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கும் பொழுது சாதாரண குரு பார்வை இருந்தாலே கோடி நன்மை அப்படிங்கும் பொழுது அந்த குருவுடைய அனுக்கிரகத்தை பூரணமாக பெற்ற மூலம் நட்சத்திர பிறந்த பெண்கள் மூலமாக அந்த குடும்பத்திற்கு கோடி என்ன அதற்கு மேலான கோடி கோடான நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதி அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் மூலமாக இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்ன மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பொண்ணுக்கு திருமணம் பண்ணும் பொழுது அந்த மூல நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய எட்டாவது நட்சத்திரம் வரும் இல்லையா இப்போ மூலங்கிறது ஒன்று எண்ணிக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எண்ணி வரும் பொழுது எட்டாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது எட்டாவது நட்சத்திரம் வருது இல்லையா அந்த எட்டாவது நட்சத்திரத்தில் வந்து ஆண்மகன் அதாவது மாப்பிள்ளை இருக்கக்கூடாது மணமகன் இருக்கக்கூடாதுங்கிறது பொதுவான விதி அதை மட்டுமே நீங்கள் பார்த்து திருத்தம் செய்து திருமணம் பண்ணிக்கலாம் அல்லது ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம் எந்த வகையாக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் மூல நட்சத்திரம் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்குமே தவிர்த்து எந்த வகையிலும் பாதிப்பு கொடுக்காது அதுவும் பெண்களுடைய மூலம் உங்களுடைய கஷ்டத்தை மட்டுமே நிர்மூலமாகுதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி அதிகமாக கஷ்டப்பட்டவங்களுக்கும் அதிகமாக சாஸ்திரம் பார்த்தவர்களுக்கும் அதிகமாக ஆன்மீகத்தை நம்புறவங்களுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் நிச்சயமா வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்